வணக்கம். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான ஈஸியான வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்துக்கு பதில் ரெண்டு பெரிய வெங்காயமும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு தக்காளி, மூணு பச்சை மிளகாய், அஞ்சாறு துண்டு தேங்காய், ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் இல்லைனா தேங்காய்னா சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருளை இதில் வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மதியானம் லஞ்சுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் தேங்காயையும் தக்காளியும் ஸ்கிப் பண்ணிவிட்டு புளி சேர்த்துக்கலாம். வதக்கின பிறகு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். கடலையும் பறுத்து எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் அரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு இப்போ சட்னியை தாளித்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.